2024 ஆம் ஆண்டுக்கான தேர்தல் எதிர்வரும் செப்டம்பர் 21 நடைபெற இருக்கின்றது. இந்த தேர்தல் நடைபெறுகின்றது என்பது இந்த நாடளாவிய ரீதியில் அல்ல, சர்வதேசத்துக்குமே தெரிந்த ஒரு உண்மை. ஏனென்று சொன்னால் ஒரு விழிப்புணர்வு, இந்த நாடு பங்குரோத்திலே போனது சர்வதேசம் வரைக்கும் தெரியும். இந்த இலங்கை எப்படியான நிலைக்கு தள்ளப்பட்டிருந்தது என்பதனால் ஆகையால் இந்த தேர்தல் இந்த 21ஆம் தேதி நடைபெற இருக்கின்ற தேர்தலிலே யார் பெற வேண்டும் என்பதற்காக சர்வதேசம் உன்னிப்பாக இருக்கின்றது என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். சரியான ஒரு தலைவரை தெரிவு செய்ய வேண்டிய பாரிய பொறுப்பு நாட்டு மக்களுக்கும் சர்வதேசத்துக்கும் இருக்கின்றது. இந்த தார்மீக பொறுப்பு, வாக்கை அளிப்பது எங்களுடைய பாரிய பொறுப்பாக இருக்கின்றது. ஆகையால் உங்களுக்கு தெரியும், இந்த பிரச்சார கூட்டம் கௌரவர் அனில் விக்ரமசிங்க அவர்கள் நாடளாவிய ரீதியிலே பிரச்சார கூட்டத்துக்கு சென்று வருகின்றார். எதிர்வரும் 7ஆம் தேதி யாழ் மாவட்டத்திலே கிட்டு பூங்காவிலே நடைபெற இருக்கின்ற இந்த தேர்தல் பிரச்சார கூட்டம் கௌரவர் அனில் விக்ரமசிங்க தலைமையிலே அனைத்து கட்சிகளும் இணைந்து இந்த தேர்தல் பிரச்சார கூட்டம் நடைபெற இருக்கின்றது. இதற்காக எங்களுடைய வட்டுக்கோட்டை தொகுதி மக்கள், யாழ் மாவட்ட மக்கள் அனைவரும் இந்த கூட்டத்திற்கு அடுத்த மாதம் 7ஆம் தேதி 2 மணிக்கு நடைபெறுகின்ற கூட்டத்திலே உங்களுடைய முழு ஆதரவையும் ஒன்றிணைந்து நீங்கள் அந்த கூட்டத்திலே கலந்து கொண்டு அவருடைய பிரச்சார கூட்டத்திலே அவர் என்ன உரை ஆற்ற இருக்கின்றார், இந்த யாழ்ப்பாணம் கிளிநொச்சி மாவட்ட மக்கள் அதே போல வடக்கு கிழக்கு மக்களுக்கு எதிர்காலத்திலே அவருடைய தன்னுடைய ஜனாதிபதி தேர்தலின் வெற்றி ஊடாக என்ன செய்ய இருக்கின்றார், எங்களுடைய மக்களுடைய தீர்வுக்கு அவர் என்ன சொல்ல போகின்றார் என்பதை நீங்கள் நன்றாக அறிய முடியும், உணர முடியும். கடந்த காலங்களில் கடந்த கால தலைவர்கள் இந்த வடக்கு கிழக்கு தமிழ் பேசும் மக்களுக்கு என்ன செய்திருக்கின்றார்கள் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். இந்த தீர்வுக்காக எத்தனையோ உறவுகள் இந்த வடக்கு கிழக்கிலே இந்த மண்ணிலே காவு கொண்டிருக்கின்றார்கள். இறுதி யுத்தம் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றது, ஆனால் இன்று வரைக்கும் இந்த தமிழ் பேசும் மக்களுக்கான தீர்வு வழங்கப்படவில்லை. நன்றாக தெரியும், வடக்கு கிழக்கு வாழ்கின்ற தமிழ் மக்கள் கடந்த காலங்களிலே பல இன்னல்களுக்கு முகம் கொடுத்திருக்கின்றார்கள். நாங்கள் உதாரணமாக பார்த்தால் 2022 ஆம் ஆண்டு அறக்கலை போராட்டம் வந்தது, தெற்கிலுள்ள மக்கள் அதை சந்தித்திருக்கின்றார்கள். வடக்கு கிழக்கு போன்ற பிரதேசங்களிலே தமிழ் பேசுகின்ற மக்கள் 2009 ஆம் ஆண்டு மே 18ஆம் தேதி இறுதி யுத்தத்துக்கு முகம் கொடுத்திருக்கின்றார்கள். நாங்கள் அந்த வலிகளை அதை எப்படி சுமந்திருக்கின்றோமோ அதே வலிகளை வரிசைகளை கடந்த கால அறக்கலையின் ஊடாக தெற்குள்ள மக்கள் சுமந்து தாங்க முடியாத நிர்பந்தத்திலே சிங்கள பெரும்பான்மையின மக்கள் விரட்டி அடித்தார்கள் கடந்த கால ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச. ஆனால் இன்று நீங்கள் சிந்தித்து பாருங்கள், அன்று ஓர் உயிர் இழக்கப்படவில்லை தெற்கிலே பெரும்பான்மையினத்தவர்களில். 2009 ஆம் ஆண்டு மே 18ஆம் தேதி வரைக்கும் எத்தனையோ உயிர்களை நாங்கள் இழந்திருக்கின்றோம். 90,000 குடும்பங்கள் பெண்களை தலைமுத்துமாக கொண்ட குடும்பங்களாக வடக்கு கிழக்கிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இறுதி யுத்தத்திலே எத்தனையோ வெள்ளைவான் கலாச்சாரத்தை கடந்த கால அரசியல் தலைவர்கள் இந்த வடக்கு கிழக்கு மாகாணத்திலே கொண்டு வந்திருக்கின்றார்கள், தெற்கிலும் கொண்டு வந்திருக்கின்றார்கள். எத்தனையோ எங்களுடைய உறவுகளை மாற்றுத்திறனாளிகளாக மாற்றி இருக்கின்றார்கள். இன்று உடம்புகளிலும் செல்துவல்களை சுமந்து கொண்டிருக்கின்றது எங்களுடைய மக்கள், தமிழ் பேசுகின்ற மக்கள். எத்தனையோ குழந்தைகள் சிறுவர்கள் தாய் தகப்பனை இழந்து சிறுவர் இல்லத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். எத்தனையோ முதியோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை இழந்து முதியோர் இல்லத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். எத்தனையோ உறவுகள் இருக்க இடமின்றி உண்பதற்கு உணவின்றி வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இதை நாங்கள் கண்ணால் காணக்கூடிய ஒரு வரலாறு. கடந்த கால அரசாங்கத்தில் உள்ள தலைவர்கள் இந்த வடக்கு கிழக்கு தமிழ் வாழ் மக்களுக்கு, தமிழ் பேசுகின்ற மக்களுக்கு இவர்கள் என்னத்தை செய்திருக்கின்றார்கள், என்னத்தை செய்து சாதித்திருக்கின்றார்கள், அவர்களுடைய வரலாறு என்ன கூறுகின்றது. ஆனால் நீங்கள் சிந்தித்து பாருங்கள், 2001ஆம் ஆண்டு அரசாங்கத்தில் ஆட்சியில் இருந்த ஐக்கிய தேசிய கட்சியினுடைய தலைவர் கௌரவர் அனில் விக்ரமசிங்க அவர்கள்
அந்த காலத்திலே பிரதமராக இருந்திருக்கின்ற வேளையில் மூன்று பாதைகளையும் திறந்தார். வான் தரை விமான பாதைகளை திறந்தார் இந்த தமிழ் பேசுகின்ற மக்களுக்காக. இந்த மக்கள் படுகின்ற இன்ன துயரங்களுக்காக அந்த காலத்திலே உங்களுக்கு நன்றாக தெரியும் சமாதான பேச்சுவார்த்தையை ஆரம்பித்திருக்கின்றார். இந்த சமாதான பேச்சுவார்த்தையானது வடக்கு கிழக்கிலே வாழ்கின்ற தமிழ் பேசுகின்ற மக்களுக்காக அந்த காலங்களிலே வாழ்ந்த அந்த தலைவர்கள் ஊடாக நோர்வே நாட்டிலே ஒஸ்லோ மாநகரத்திலே தமிழில விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனுடைய வேண்டுகோளுக்கு நங்க அந்த பேச்சுவார்த்தை எங்க இந்த இன்று ஜனாதிபதி தேர்தலிலே போட்டியிடுகின்ற கௌரவர் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் அந்த காலத்திலே அந்த அரசாங்க ஆட்சி காலத்திலே பிரதமராக இருந்திருக்கின்றார். அன்றைய ஜனாதிபதி சந்திரிகா குமார் துங்க அவர்கள் ஜனாதிபதியாக இருந்திருக்கின்றார். அந்த வேளைகளில்தான் பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. ஏன் அந்த பேச்சுவார்த்தை அவர் அன்று ஆரம்பித்திருந்தார்? போராட்டத்தை திடை நிறுத்தி பேச்சுவார்த்தையின் ஊடாக இந்த தமிழ் பேசுகின்ற சிறுபான்மையின மக்களுக்கு தங்களால் இந்த நாட்டுக்குள்ளே என்னத்தை செய்ய முடியும் என்பதை சர்வதேசத்திலே கொண்டு அந்த பேச்சுவார்த்தை ஆரம்பித்திருக்கின்றார். அந்த பேச்சுவார்த்தையின் ஊடாக நாங்கள் எத்தனையோ சாதிக்க இருக்க வேண்டிய அந்த சந்தர்ப்பத்திலே 2005 ஜனாதிபதி தேர்தல் நடைபெற்றது. அந்த வேளைகளிலே இன்று போட்டியிடுகின்ற கௌரவர் ரணில் விக்ரமசிங்க அவர்களும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்களும் போட்டியிட்டார்கள். அந்த வேளைகளிலே வடக்கு கிழக்கு மக்கள் இந்த ஜனாதிபதியை நிராகரித்திருக்கின்றார்கள். ஏனென்று சொன்னால் அன்று வடக்கு கிழக்கிலே ஆண்டு கொண்டிருந்த அந்த தலைவர்கள் தங்களுடைய தீர்வு சம்பந்தமாக முன்வைக்க வேண்டும் என்பதற்காக மஹிந்த ராஜபக்ச அந்த தீர்வுக்காக 13வது திருத்த சட்டத்துக்கு உடன்பட்டிருக்கின்றார் என்று அவரை ஆதரித்து இந்த வாக்குகளை அவர்கள் வாக்களிக்காது சென்ற ஒரு காரணத்தினால் அன்று அந்த எங்களுடைய இந்த ஜனாதிபதி அன்று தூரதிருஷ்டவசமாக 97,000 வாக்குகளால் தோல்வி அடைந்திருக்கின்றார். அன்று நாங்கள் அந்த வாக்குகளை பேச்சுவார்த்தை ஆரம்பித்து சர்வதேசத்துக்கு கொண்டு போய் இந்த பயங்கரவாதிகள் என்று அந்த பெரும்பான்மை இனத்தவர்களால் கூறப்படுகின்ற எங்களுடைய இந்த வடக்கு கிழக்கை ஆண்ட தலைவர் அந்த தலைவர்களினுடைய நோக்கு நிறைவேற வேண்டும் என்பதற்காக சர்வதேசத்திலே ஆரம்பித்திருந்த இந்த தலைவர், ஆனால் அன்று அதை நாங்கள் சரியான ஒரு பாதையை எட்டாத காரணத்தினால் அன்று இந்த ஜனாதிபதியாக வர முடியாத காரணத்தினால் அடுத்த 2010 ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னரே இறுதி யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்தது இந்த முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச. அன்று நாங்கள் வாக்குகளை அளித்திருந்தால் இன்று எங்களுடைய தலைவர் உட்பட எங்களுடைய உறவுகள் வடக்கு கிழக்கு அதே போல் எங்களுடைய இங்கே வாழ்கின்ற உறவுகள் சொத்து பத்துகளை நாங்கள் இழந்திருக்க மாட்டோம். அது அன்றைய சூழ்நிலை எங்களுக்கு அந்த கை கொடுக்காத காரணத்தினால் நாங்கள் எங்களுடைய வடக்கு கிழக்கு ஆண்ட தலைவர் உட்பட அனைத்து உறவுகளையும் நாங்கள் இழந்திருக்கின்றோம். யுத்த முடிவுக்கு கொண்டு வந்ததன் பின்னர் தமிழ் மக்களை அடக்கி ஒடுக்கி வைத்த வரலாறு தான் கூறுகின்றது அந்த ராஜபக்ச அரசுகள். ஏனென்று சொன்னால் உங்களுக்கு தெரியும் இந்த இறுதி யுத்தம் முடிவுக்கு கொண்டு வந்ததன் பின்னர் இளைஞர் ஜீவிகளுக்கான வேலைவாய்ப்பு வழங்கப்படவில்லை, மைதானம் வழங்கப்படவில்லை, மைதானம் இருந்தாலும் அதற்கான உபகரணங்கள் வழங்கப்படவில்லை, கல்வி ரீதியாக எங்களை முன்னேற்றப்படவில்லை. அவர்கள் அந்த காலங்களில் வரவு செலவு திட்டத்திலே ஒதுக்கப்பட்ட நிதிகள் பாதுகாப்புக்காகவே தொடர்ந்து 75% நிதிகளை அந்த அரசாங்கங்கள் ஒதுக்கி வந்திருக்கின்றன. அந்த நிதிகளின் ஊடாக தெற்கிலே தான் அவர்கள் அபிவிருத்தியை செய்திருக்கின்றார்கள். வேலைவாய்ப்பு தெற்கிலே தான் வழங்கப்பட்டிருக்கின்றது, வடக்கு கிழக்கு ஓரம் கட்டப்பட்டிருக்கின்றது. ஆகையால் நாங்கள் அந்த காலங்களிலே நிறைய இழந்து விட்டோம். ஆனால் இன்று நாங்கள் அன்று 2005 விட்ட தவறை 2024 விடாது சரியான தலைவரை சரியான பாதையில் நாங்கள் நிறுத்த வேண்டிய பாரிய பொறுப்பு வடக்கு கிழக்கு மலையம் உட்பட தெற்கிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய வடக்கு கிழக்கு மலையாத்து மக்கள் அனைவருக்கும் நான் கூறிக்கொள்கின்றேன், உங்களுடைய வாக்குகளை எதிர்வரும் செப்டம்பர் 21 கௌரவர் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் அனைத்து கட்சிகளினுடைய ஆதரவோடு சுயேட்சை வேட்பாளராக கேஸ் சிலிண்டர் சின்னத்திலே போட்டியிடுகின்றார். உங்களுடைய வாக்குகளை அளித்து பெரும்பான்மை வாக்குகளோடு சிறுபான்மையின வாக்குகளும் அளித்து
அவர் கட்டாயம் இந்த நாட்டுக்கு ஜனாதிபதியாக வந்து தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்யவில்லை. இந்த நாட்டு மக்களுடைய தேவைகளையும், குறிப்பாக வடக்கு கிழக்கு மலையகத்திலே வாழ்கின்ற தமிழ் பேசும் மக்களுக்கு தீர்வை வழங்குவதற்காக ஒரே ஒரு தலைவர், சிங்கள பெரும்பான்மையை சேர்ந்த, இனவாதம் இல்லாத, மதவாதம் இல்லாத, மொழிவாதம் இல்லாத ஒரே ஒரு தமிழ் மக்களாலும் சிங்கள மக்களாலும் சர்வதேசத்தினாலும் மதிக்கப்படுகின்ற, ஆசியாவிலே சிறந்து விளங்கப்படுகின்ற இந்த கௌரவர் ரணில் விக்ரமசிங்கே அவர்கள், அவர் செய்து காட்டியிருக்கின்றார் இந்த நாட்டுக்கு. கடந்த காலங்களிலே தமிழ் பேசுகின்ற மக்களுக்கு செய்து காட்டியிருக்கின்றார். போராட்டம் என்றால் என்ன, பேச்சுவார்த்தை என்றால் என்ன, தீர்வு என்றால் என்ன, அபிவிருத்தி என்றால் என்ன, இளைஞர் ஜோதிகளுக்கான வேலை வாய்ப்பு என்றால் என்ன, இதே போல தெற்கிலுமே அவர் செய்து காட்டியிருக்கின்றார். இன்று நாடு பங்குரத்திலே சென்ற போது பாதாள படுகொலையிலே தள்ளிய வேளையில் அந்த தெற்கில் உள்ள பெரும்பான்மையின மக்கள் தெற்கிலே வீதிகளிலே வரிசைகளில் காத்திருந்த வேளைகளில் மாதக்கணக்காக அவர்களை வரிசையில் இருந்து அவர்களுடைய பலிகளில் இருந்து இவர்களை காப்பாற்றிய ஒரே ஒரு தலைவர், பேசப்படுகின்ற தலைவர் கௌரவர் ரணில் விக்ரமசிங்கே. அவர் ஆரம்பத்தில் இருந்து 1977 காலத்தில் இருந்து பாராளுமன்றம் சென்று பாராளுமன்ற உறுப்பினராகவும் அந்தஸ்துள்ள அமைச்சராகவும் கௌரவ சபாநாயகராகவும் பிரதமராகவும் ஜனாதிபதியாகவும் 47 கால அனுபவத்தை கொண்ட கல்வி மாணாகவும் அவர் இன்று விளங்குகின்றார். கடந்த கால ஜனாதிபதிகளை நீங்கள் எடுத்துக்கொண்டால் உங்களுக்கு நன்றாக விளங்கும் எப்படிப்பட்டவர்கள் அந்த காலத்திலே தலைவர்களாக இந்த நாட்டுக்கு இருந்திருக்கின்றார்கள் என்று. புலியான தலைமைகள் தொடர்ந்தும் தெரிவு செய்யப்பட்டு இந்த நாடு வங்குரோத்தில் சென்ற வரலாறு உங்களுக்கு தெரியும். கடந்த காலத்திலே 2022 அறக்கலை போராட்டத்திலே நடைபெற்ற வேலைகளில் இந்த மக்கள் வீதிகளிலே இருந்த வேலைகளில் இந்த நாட்டை எந்த ஒரு தலைவரும் பேரம் எடுக்க தவறிவிட்டார்கள். பயம் காரணம், நிதி பிரச்சனை, ஆளுமை பிரச்சனை, இவர்களுக்கு அனுபவமும் இல்லை. அனைத்தையும் கொண்ட ஒரே ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் மக்களால தெரிவு செய்யப்படாது, தேசிய பட்டியலிலே 5 வீதத்துக்குள்ளே உள்வாங்கி ஐக்கிய தேசிய கட்சியின் ஊடாக பாராளுமன்றம் சென்று ஒரே ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக 22 மில்லியன் மக்களையும் கடந்த 2 காலத்துக்குள்ளே தனியாக நின்று காப்பாற்றி ஒரே ஒரு வரலாறு படைத்த தலைவர் கௌரவர் ரணில் விக்ரமசிங்கே. எனக்கு முன்ன பேசிய எங்களுடைய உறுப்பினர் கூறியிருந்தார், ஹர்ஷடி சில்வா கூறியிருக்கின்றார், இந்த நாட்டை காப்பாற்றி இருக்கின்றார் பொருளாதார ரீதியாக. இந்த ஹர்ஷடி சில்வாக்கு நான் வடக்கில் இருந்து கூறுகின்றேன், தெற்குக்கு அவருக்கு கேட்க வேண்டும். நீங்கள் இந்த வார்த்தையை கூற வேண்டுமாக இருந்தால் கூறுவதற்கு இந்த சந்தர்ப்பத்தை வழங்கிய கௌரவர் ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் 2010 பாராளுமன்றத்துக்கு தேசிய பட்டியலில் நீங்கள் எங்களுடைய ஐக்கிய தேசிய கட்சியின் ஊடாக சென்ற ஒரே பாராளுமன்ற உறுப்பினர். இந்த தகுதியை, இந்த அனுபவத்தை வழங்கியவர் உங்களுக்கு கௌரவர் ரணில் விக்ரமசிங்கே என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. நீங்கள் கடந்து வந்த பாதையையும் மறக்க கூடாது என்று என்னுடைய குறுகிய கால அனுபவத்திலே நான் ஜாழ்ப்பாணம் கிளிநொச்சி மாவட்ட மக்களால் 2 பாராளுமன்றம் சென்றிருக்கின்றேன். கடந்த 25 காலமாக ஐக்கிய தேசிய கட்சியிலே, இந்த பெரும்பான்மை கட்சியிலே சிறுபான்மை இனத்தில் இருந்து வந்த நாங்கள் தொடர்ந்து பயணித்துகின்றோம். எந்தவித எங்களுடைய பாராளுமன்ற ஆசனத்துக்கோ அல்லது பவருக்கோ அல்லது பணத்துக்கோ விலை போகவில்லை. இன்று நீங்கள் இந்த கூறுகின்றீர்கள், 2022 மே மாதம் சிங்கள பெரும்பான்மையின மக்கள் இந்த மக்களிலே நீங்க 2 பாராளுமன்றம், 3 பாராளுமன்றம் சென்றிருக்கின்றீர்கள். அந்த வேளை நீங்கள் எங்கே இருந்தீர்கள்? அந்த வேளைகளிலே ஹரின் பெர்னாண்டோ மனுஷ நாணயக்கார தங்களை தியாகம் செய்து இந்த தலைவரோடு சேர்ந்து இந்த நாட்டை காப்பாற்றிய வரலாறு கூறுகின்றது உங்களுக்கு தெரியும். டூரிசத்தோடு இந்த நாட்டுக்குள்ளே எத்தனையோ டூரிசத்தை நாட்டுக்குள்ளே கொண்டு வந்த வரலாறு ஹரின் பெர்னாண்டோவே சார். நாட்டுக்குள்ளே டாலர் இருக்கிறது, தேவையான டாலர் நாட்டுக்கு வெளியிலே கொண்டு செல்வதற்கு
இன்றும் நீங்கள் உங்களுடைய செங்கல பெரும்பான்மையின் மக்களுடைய வாக்குகளிலே பாராளுமன்றம் சென்று அந்த கடந்த கால அனர்த்தத்திலே உங்களுடைய மக்களை காப்பாற்ற தவறிவிட்டீர்கள். உங்களுடைய அடுத்த ஆசனத்தை காப்பாற்றுவதற்காக இன்று ரணில் விக்ரமசிங்கே அவர்களுக்கு வக்காலத்து வேண்டுகின்றீர்கள். ஆகையாலே நீங்கள் அந்த அந்த வேளைகளில் எங்களுடைய கட்சிகளில் இருந்து பிரிந்து கிளை கட்சியாக நீங்க சென்று கிட்டத்தட்ட 60-க்கும் மேற்பட்ட ஆசனங்களை வைத்திருந்த வேளைகளிலும் 60 இந்த எதிர்கட்சியாக இருக்கின்ற சஜித் பிரேமதாஸ் என்ற தனி நபரும் அவரோடு சேர்ந்த கூட்டு கட்சிகளும் முதுகெலும்பு இல்லாது பயத்தோடும் ஆளுமை இல்லாதும் அந்த பாராளுமன்றத்திலே இருக்கின்ற ஒரு வரலாறு கூறுகின்றது. உங்களுக்கு இவ்வளவு ஆளுமையும் இவ்வளவு கூட்டு கட்சிகளும் இருந்த வேளைகளில் உங்களால் அந்த அறக்கலையிலிருந்து மீள முடியவில்லை. அன்று அந்த அறக்கலை போராட்டத்துக்கு நேரடியாக பார்வையிட சென்ற சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கு என்ன நடந்தது உங்கள் எல்லாருக்கும் வானொலி மூலமும் ஊடகங்கள் மூலமும் தொலைக்காட்சிகள் மூலமும் சோசியல் மீடியாக்கள் மூலமும் உங்களுக்கு நன்றாக தெரியும். அந்த இடத்துக்கு அரசியல்வாதிகளை செல்லக்கூடாது என்றால்தான் அந்த அறக்கலை போராட்டத்தினுடைய கொள்கை. அன்று சஜித் பிரேமதாசாவை எப்படி துரத்தினார்கள் அந்த சிங்கள பெரும்பான்மையின மக்கள், அன்று கோட்டபாய ராஜபக்சவை எப்படி துரத்தினார்கள் அந்த நாட்டை விட்டு. இதே போல உங்களுக்கு தெரியும் கூட்டு கட்சிகளாக வக்காலத்து வாங்கி கொண்டிருக்கின்ற கைகூலிகளாக பணத்துக்கு விலை போகின்ற சில அரசியல் தமிழ் பேசுகின்ற கட்சிகளும் தங்களுடைய வார்த்தைகளை அந்த வேலைகளிலே அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். அது வடக்கு கிழக்கு மேலே கொழும்பு போன்ற பிரதேசங்களிலே வாழ்ந்து பாராளுமன்றம் சென்ற கைகூலிகள் இருக்கின்றார்கள். அவர்களுக்கும் நான் இந்த இடத்திலே கூறிக்கொள்ள விரும்புகின்றேன், கடந்த காலங்களிலே குறுகிய காலத்திலே நீங்களும் பாராளுமன்றத்துக்கு மக்களாலும் தெரிவு செய்யப்பட்டு வந்திருக்கின்றீர்கள், தேசிய பட்டியலிலும் வந்திருக்கின்றீர்கள். உங்களுடைய அரசியல் வாழ்க்கை அரசியல் அனுபவங்கள் அனைத்துமே எங்களுடைய தலைவர் கௌரவர் ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் அந்த காலத்தில் இருந்து இன்று வரைக்கும் அவரிடமிருந்துதான் நீங்கள் கற்றுக்கொண்டிருக்கின்றீர்கள் ஆனால் நீங்கள் கூறியிருக்கின்றீர்கள் இந்த ரணில் விக்ரமசிங்கே என்ற மக்களால் தெரிவு செய்யப்படாத தனிநபர் இந்த பாராளுமன்ற உறுப்பினரை தேசிய பட்டியலில் வந்தவரை ஒரு நாளும் ஒரு நாள் கூடி கதிரையிலே இருக்க விட மாட்டோம் ஜனாதிபதியாக. ஆனால் இரண்டு வருட காலங்களாக இந்த கதிரையில் ஜனாதிபதியாகவும் இருந்து வரிசைகளிலேயும் பலிகளிலேயும் இருந்த மக்களை காப்பாற்றிய பெருமை கௌரவர் ரணில் விக்ரமசிங்கே அவர்களையும் அவரோடு இருந்து பயணித்த இந்த கட்சி உறுப்பினர்களையும் 2,05,000 வாக்குகளை நாடளாவிய ரீதியிலே வாக்களித்த மக்களையும் தான் சேரும். அதிலும் கிட்டத்தட்ட 6,500 வாக்குகளை 2020 யாழ்ப்பாணம் கிளிநொச்சி மாவட்டத்திலே ஐக்கிய தேசிய கட்சி அளித்த மக்களும் சேர்ந்துதான் இன்று இந்த நாட்டை காப்பாற்றி இருக்கின்றார்கள். அவர்களுக்கு நான் இன்று வட்டுக்கோட்டை தொகுதியில வட்டு வடக்கு பிரதேசத்தில் கிராமத்தில் நடைபெறுகின்ற பிரச்சார கூட்டத்திலே நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். இதே இந்த கௌரவ ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தன்னுடைய ஐக்கிய தேசிய கட்சியிலே போட்டியிடாது கட்சிக்கு வெளியிலே வந்து தனி நபராக அனைத்து கட்சிகளையும் ஒன்றிணைச்சு தேசிய தலைவராக உங்களுடைய இந்த மக்களை காப்பாற்றுவதற்காகத்தான் எதிர்வரும் 21 கேஸ் சிலிண்டர் சின்னத்திலே அவர் போட்டியிடுகின்றார். உங்களுடைய வாக்குகள் அனைத்தும் இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களின் வெறும் கதைகளை நீங்கள் கேட்காது உங்களுடைய வாக்கு கட்டாயம் பதிவு செய்யப்பட வேண்டிய பாரிய பொறுப்பு இருக்கின்றது.